السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒரு சீரான முறையில் அமைத்து தந்திருக்கின்றார். அந்த வாழ்க்கை வழிமுறையை நாம் சரியான முறையில் ஏற்று நடந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக எந்த ஒரு துன்பமும் துயரமும் இல்லாத நிரந்தரமாக மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழக்கூடிய சொர்க்க வாழ்க்கையிலே நாம் என்றென்றும் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் இருக்கின்றன. அதில் மிக பிரதானமான ஒன்றுதான், நமது வாழ்க்கையிலே வீணான காரியங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும், அதை அலட்சியம் செய்ய வேண்டும். எந்த ஒரு வீணான பாத்திலான விரயமான காரியங்களிலிருந்தும் நாம் விடுபடுவோம் என்று சொன்னால், அதுவே நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். இது ஒரு கொள்கை கோட்பாடாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையிலே வீணான பாத்திலான காரியங்களை நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பது ஒரு கொள்கை பிரகடனமாக, ஒரு நிலைப்பாடாக, சபதமேற்று நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். ரமலான் காலங்களிலே நாம் இதை ஓரளவு கடைபிடிச்சு வந்தோம். ரமலானில் நம்ம வீணான காரியங்கள், வீணான பேச்சுக்கள் இதை எல்லாத்தையும் விட்டு விலகி மிகவும் கவனமாக பேணுதலாக வாழ்ந்து வந்தோம். அந்த ரமலான் காலத்தில் நாம் பொய் சொல்ல மாட்டோம், அவதூறு பேச மாட்டோம், அடுத்தவர்களை பற்றி புறம் பேச மாட்டோம். டிவியில், சினிமாக்களில், இசையில் நம்முடைய காலங்களை நேரங்களை செலவிட மாட்டோம். சமூக வலைத்தளங்களில், வாட்ஸ்அப்களில், ஃபேஸ்புக்கில் நம்முடைய நேரத்தை பயன்படுத்தும் பொழுதும் நோன்பு என்ற அந்த உணர்வு நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தது. இது ரமலானில் மாத்திரம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கக்கூடாது. ரமலானில் நாங்கள் ஒரு பயிற்சியை பெற்றோம் என்றால், ஏனைய காலங்களையும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற நேரத்தில், நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர, அவர்கள் பொய்யானவற்றை சாட்சியம் சொல்ல மாட்டார்கள், பொய் சாட்சியம் மேற்கொள்ள மாட்டார்கள். வைதா மர்ரூ பில் லஹ்வி மர்ரூ கிராமா, அவர்கள் வீணான காரியங்களை கடந்து செல்லுகின்ற நேரத்தில் கண்ணியமாக கடந்து செல்வார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை ஏற்றவர்கள் என்று சொன்னால், மறுமையை விசுவாசி இருந்தோம் என்று சொன்னால், நாங்கள் வீணான காரியங்களை கடந்து செல்லும் போது கண்ணியமாக கடந்து செல்லும், அதில் மூழ்கிடக்கூடாது, அதில் ஈடுபட்டுறக்கூடாது, அதில் நம்ம தொடர்பு படுத்திடக்கூடாது, அதை கண்ணியமான முறையில் நம்பிக்கை கொண்டவர்கள் கடந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கின்றோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வைதா சமியுல் லகுவ, வீணான செய்திகளை அவர்கள் செவியுற்றால், அரலு அன்ஹு, அதை விட்டு அவர்கள் விலகி செல்வார்கள். வக்காலு லனா அமலனா வலக்கும் அமாலுக்கும், எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு, லனா அமாலுனா எங்களுடைய அமல் எங்களுக்கு, வலக்கும் அமாலுக்கும் உங்களுடைய அமல் உங்களுக்கு, நீங்க செயல்படுறதுல நீங்க செயல்பட்டுக்கோங்க, நீங்க வீணில் மூழ்குறீங்களா செயல்படுங்க, நாங்கள் அதில் ஈடுபட மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். அவங்க சொல்லுவார்கள் என்று வருது இல்லையா, அவ சொல்லுவார்கள் என்று வரும் என்று சொன்னால், வீணான காரியத்தை நாங்கள் பார்த்தா இந்த வீணான காரியங்களை நாங்கள் இல்லை, நீங்கள் செஞ்சுக்கோங்க, இதுக்கு நமக்கு தொடர்பு இல்லை, நம்மளை அழைக்காதீர்கள், நம்மளை விட்டுருங்க, நாங்கள் இதில் தொடர்பு படவே மாட்டோம் என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும் லா நபுதகில் ஜாஹிலீன்,
உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். மடையர்களை வீணர்களை அறிவில்லாதவர்களை நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்று சொல்வார்கள். எப்படியெல்லாம் கடுமையான ஒரு நிலைப்பாடுன்னு பாருங்க. எந்த பாவத்தை செய்கிறதா இருந்தாலும் விலகி செல்ல சொல்லியிருக்குது நமக்கு. ஒரு பாவத்தை கண்டா கையால் தடுங்க, வாயால் தடுங்க, முடியாட்டி விலகி செல்லுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் விலகி சென்றே ஆக வேண்டும், சொல்லிட்டே விலக வேண்டும். மனசால ஒதுங்கி போகிற மாதிரி இல்லை, சொல்லிட்டே ஒதுங்கி போகண்டு இஸ்லாம் சொல்லுது. அப்போ எவ்வளோ கவனமாக நாங்கள் இருக்கணும், எவ்வளோ வீணான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி நாங்கள் கடந்து செல்கிறோமா? நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு வீணான காரியம் நடக்குதுன்னு வைங்களே, அந்த வீணான காரியத்துக்கு நாம் சம்பந்தப்படுறோமா விலகி செல்கிறோமா? சுய பரிசோதனை செய்யணும். அப்படி சம்பந்தப்படக்கூடியவர்களாகத்தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்வது, நீ விலகி செல், இது வீணானது என்று சொல், இது மடத்தனமான காரியம் என்று சொல், சொல்லிவிட்டு விலகி செல் என்று இஸ்லாம் சொல்லுது. ஒருபடி மேலே போகணும் நாங்கள், ஆனால் கீழே போய்கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்படி நமக்கு கற்றுத்தர்றாங்கன்னு பாருங்க. நீங்கள் துவாவே கேட்குறீங்களா, ஒரு பிரார்த்தனையே செய்கிறீங்களா, அதில் வீணானதை கேட்டுறாதீங்க. அல்லாஹ் கிட்ட எதையும் கேட்கலாம் தானே, எதையும் கேட்கலாம் என்ற பேரில் கண்டதையும் கேட்டுறாதீங்க, பாவத்தை கேட்டுறாதீங்க, வீணானதை கேட்டுறாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல் முஃமினுல் கவியு ஹைருன் வஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃபி. பலவீனமான ஒரு நம்பிக்கை கொண்டவனை விட பலமான ஒரு நம்பிக்கை கொண்டவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாகவும் அவன் சிறந்தவனாகவும் இருக்கின்றான். ஈமான் பலவீனம், ஈமான் பலவீனம் என்ற பேச்செல்லாம் பேசக்கூடாது, அது அல்லாஹ்க்கு பிடிக்காது. அல்லாஹ் விரும்ப மாட்டான் அத்தகையவர்களை. ஈமான பலமாக தான் வைத்துக் கொள்ள வேண்டும், பலமாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும். பலமான நம்பிக்கை கொண்டவரை தான் அல்லாஹ் விரும்புகிறான், அவன் தான் சிறந்தவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பலவீனமானவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு ரசூலா சொல்றாங்க, வஃபி குல்லின் ஹைத், எல்லாருக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான். பலவீனமான ஈமான் இருந்தாலும் அல்லாஹ் நன்மையை தருவான், ஆனால் பலமானவனா இரு. சொல்லிவிட்டு எஹ்ரிஸ் அலாமா என் போக்க, நீங்கள் அல்லாஹ் கிட்ட ஏதாவது கேட்கறதா இருந்தா பயனுள்ளதை கேளுங்கள், உங்களுக்கு பயன் தரக்கூடியதை கேளுங்கள். வீணானதை கேட்க வேணாண்ட அர்த்தம், வீணானவற்றை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டாம் என்ற அர்த்தம். வஸ்தஈன் பில்லாஹி வலா தஜஸ், நீங்கள் அல்லாஹ்விடமே உதவி தேடுங்கள், அதிலே தளர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் கிட்ட நாங்கள் துஆ கேட்குறோம், யா அல்லாஹ் செல்வத்தத்தா செல்வத்தத்தா, அப்படி தானே எப்போ பார்த்தாலும் செல்வத்தத்தான்னு கேட்பான். யா அல்லாஹ் கடன் அடைக்க உதவி செய்து விடு, இப்படி கேட்க மாட்டான். இதான பயன் உள்ளது, கடன் அடைப்பதற்கு உதவி செய்து விடு. செல்வத்தத்தான்னு கேட்குற நாங்கள் பயனுள்ளதாக அந்த செல்வத்தை ஆக்கிவிடு, செல்வத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் வந்து அல்லாட அருக்குடைகளை திறந்து விட்டான் என்று சொன்னா அல்லாஹ் தால அந்த பரக்கத்தை இறக்கும் பொழுது தாராளமும் வந்து இறங்கிடும். தினந்தையோ ஆசை கடாகன வாழ கடாகன தினம் வேண்டுவாங்க, தரும் போது உடஞ்சி விட்டு கொண்டு வரும். அந்த நேரத்தில் அவன் பெருமை பேசுவான், நம்மள டேலண்டை பார்த்தீங்களா, எப்படியெல்லாம் தந்திரமா வியாபாரத்தை பண்ணோம் பார்த்தீங்களா, எப்படி ப்ராஃபிட் எடுத்தோம் என்று பார்த்தீங்களா. இவருக்கு டேலண்டை காட்டும், இவருடைய ஒரு டேலண்டும் கிடையாது. அப்படி என்றால் படித்தவர்கள் தான் உலகத்தில் தனவந்தர்களாக இருக்க வேண்டும். அறிவுள்ளவர்கள், நல்ல படித்தவர்கள், நல்ல புத்திய யோசனையோட பயன்படுத்துறவங்க தான் பெரிய பணக்காரனா இருக்கணும். செல்வத்தை பொறுத்தளவுல அல்லாஹ் நாடி கொடுக்கிறது, அல்லாஹ் நாடினவங்களுக்கு அதிகமா கொடுப்பான், நாடினவங்களுக்கு குறைவாக கொடுப்பான். அப்ப இவன் எப்படி நினைக்கணும், செல்வத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் செல்வத்தை தருவான், அந்த செல்வமே நரகத்துக்குரியதாக என்னை ஆக்கிவிடக் கூடாது, அந்த செல்வமே என்னை வீணான காரியங்கள் மூழ்கடிக்க செய்துவிடக் கூடாது. அப்ப அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும் பொழுது பயனுள்ளதை நாங்கள் கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொல்லி தர்றாங்க, நீங்க பயனுள்ளதை கேளுங்க. எப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கும் பொழுது ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா அகூலு லக்கும் இல்லா கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை துஆவாக கேட்டார்களோ அதை நான் உங்களிடம் இப்பொழுது நான் சொல்லி தருகிறேன் என்று சொல்லி ஒரு துஆவை சொல்லி தந்து அதுல இறுதி வாசகம் என்ன வருதுண்டா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஉ. இறைவா எனக்கு நீ கல்வியை தந்துவிடு. எப்படிப்பட்ட கல்வியா இருக்கணும், பயனளிக்க கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். பயனில்லாத கல்வியை விட்டும் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். உனக்கு அஞ்சாத உள்ளத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உனக்கு திருப்தி அடையாத ஒரு மனதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதே மாதிரி மறுக்கப்படுகின்ற பிரார்த்தனைகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எல்லாமே பயனுள்ளதாக அமையணும் என்று பார்க்குறாங்க. பிரார்த்தனை செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கபூல் செய்யப்படுகின்ற பிரார்த்தனையாக அது அமைய வேண்டும். இறையச்சம், அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கணும், நல்ல உள்ளமாக இறைவனுக்கு படுகின்ற உள்ளமாக இருக்க வேண்டும். அறிவு எனக்கு வேண்டும்,
அது எப்படிப்பட்ட அறிவாக இருக்க வேண்டும்? பயனளிக்க கூடிய அறிவாக இருக்க வேண்டும். பயனில்லாத அறிவை வைத்துக்கொண்டு நான் நேரத்தை விரயம் செய்ய கூடாது, என்னுடைய வாழ்க்கையை வீணில் மூழ்கடித்து விட கூடாது, நான் வழிகேட்டுக்கு சென்று விட கூடாது என்பதை எல்லாம் கவனித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை கேட்கறாங்கன்னு சொன்னா, இதை நமக்கு கற்று தர்றாங்கன்னு சொன்னா, சஹாபாக்களும் இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னா, என்ன காரணம்? துஆல கூட நான் வீணா போயிட கூடாது, என்னுடைய கல்வியில கூட நான் வீணான காரியத்துல சம்பந்தப்பட்டு விட கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்று தர்றதை நாங்க பார்க்கிறோம். துஆ கேட்கறாங்க, ரசூல் ஆயுள் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு நல்ல பிரார்த்தனை தானே. ஏன்னா நாங்கள் எந்த அளவுக்கு வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல அமல்களை செய்யலாம், கொள்கையிலே உறுதியாக நின்று கூடுதலான அமல் செஞ்சு இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதுக்காக தொல்லாத வயது எட்டாத ஒரு நிலைக்கு போய் ரொம்ப முதுமையை அடைந்து ரொம்ப பலவீனம் அடைந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் போகலாமா போகக்கூடாது, இதை விட்டு பாதுகாவல் தேட சொல்கிறாங்க. ரசூல்லா அத்தஹியாத்துக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள்ல மிக முக்கியமான ஒரு துவா தான், அறுதலில் உமர், தள்ளாத வயது இருக்குதே, ரொம்ப முதிய வயது இருக்குதே, இந்த வயதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலா கற்றுத்தர்றாங்க. என் வேலையை நான் செய்யக்கூடிய நிலையில, என்னால் இன்னொருவருக்கு சிரமம் மேற்படக்கூடாத நிலையில, நான் இன்னொருத்தருக்கு பாரமாக அமைந்துவிடக் கூடாது என்ற நிலையில என்னுடைய வாழ்க்கை எனக்கு அமைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னா, அதுதான் ஆயுளாக இருக்க வேண்டும். ஆயுளை தர்றன்ற பேர்ல புருவம் கண்ணை மூடக்கூடிய விதத்தில் பட்கள் எல்லாம் இழந்து நாங்கள் மலசலம் கழிப்பதை கூட எங்களுக்கு உணராத நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்று சொன்னா, அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆயுள் எதுக்கு வீண் தானே? அப்படிப்பட்ட ஒரு ஆயுள் தேவையா? அந்த மாதிரி ஒரு ஆயுளை வச்சு நான் என்னை கேவலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு போகணுமா? அப்ப ஆயுள் வேண்டும், ஆயுள் எங்களுக்கு இருக்கணும், அதை வைத்துக் கொண்டு மறுமையை நெருங்கலாம். ஆனால் அதுவும் தள்ளாத ஒரு நிலைக்கு, ரொம்ப முதிய ஒரு வயதுக்கு நாங்கள் செல்ல விடாமல் இஸ்லாம் நம்மளை பாதுகாத்து இருக்குது என்று சொன்னா, இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? நம்முடைய வாழ்க்கையில வீண் என்றது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, பாத்தில் பாத்திலான காரியங்கள் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு விளங்கப்படுத்துது. அந்த மாதிரி பாத்திலான காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது என்று சொன்னா, நாங்க எங்கட வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாங்க இருக்கிறோமா, அல்லது கூடுதலாக இந்த வீணிலே மூழ்கி கொண்டு இருக்கிறோமா, இதை யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு டே டு டே லைஃப்ல, அன்றாட வாழ்க்கையில எங்களோட டைம் டேபிள் ஸ்கெடியூல நாங்க எடுத்து பார்க்கணும், எந்த நிலையில நாங்க இருக்கிறோம். காலையில எந்திரிச்ச நேரத்திலிருந்து இரவிலே உறக்கத்திற்கு செல்லும் வரைக்கும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தினசரி நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள், வீண்ல போயிருக்குதா, பயனுள்ளதாக அமைந்திருக்கிறதா? இந்த செல்ஃப் கல்குலேஷன் நீங்க பண்ணீங்கடா, இந்த செல்ஃபாக நீங்க உங்களை செல்ஃப் டெஸ்டிங் நீங்க பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட வாழ்க்கை வீண்ல இருந்து படிப்படியா என்ன செய்யலாம், விலகி சென்று கொண்டு உங்களை நல்வழிப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நாளைக்கு எலும்பினா கூடுதலா என்ன செஞ்சிருப்போம்? இந்த காலத்தில் கூடுதலா ஸ்மார்ட் போன்ல இருப்போம் இல்லையா? யாரும் இதுல இருந்து விதிவிலக்கு இருக்குதா? இல்ல. அந்த ஸ்மார்ட் போன்ல தான் இருக்கிறீங்கன்னு வச்சா, ஸ்மார்ட் போன்ல கூடுதலா என்ன செஞ்சிருப்பீங்க? சிலவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும், எப்படியான இப்படி வரல செஞ்சு கொண்டிப்பான், என்ன ஸ்க்ரோல் பண்ணி ஸ்கிரீனை ஸ்க்ரோல் பண்ணி மேல அனுப்பி அனுப்பி அதுவே பைத்தியமாக போய் இருக்குதா இல்லையா? சிலவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது. எதனால பைத்தியம்? கேம்ஸ் விளாடி இப்படி விரலை வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி இருக்கிறான். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா, அப்படி வந்த உண்மையில நடந்த சம்பவங்கள், விரலை வச்சு இப்படியே பண்ணி பண்ணி இருக்கிறான். சிறு வயசு குழந்தைகள், சிறுவர்கள், படிக்க வேண்டிய பருவம், சுதந்திரமான காலங்கள், இந்த நேரத்தில் இவனை வந்து பெற்றோர்கள் கவனிக்காம விட்டதுனால அவன்ட நேரம் வீணாகி அவன் வீணில் மூழ்கி கடைசியில் அவன் வாழ்க்கையை பைத்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்குதா இல்லையா? இப்போவும் பெரியவங்க கூட கடையில் வியாபாரம் பண்ணுவான், கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைச்சா கேம்ஸ் விளாட்றான். கேண்டி கிரேஷன் ஒன்று இருக்குது, அதில் என்ன அந்த ஒரே மாதிரி பழங்களை வச்சு நொட்டணும், அதை கிளிக் பண்ணணும், அது வந்து உடஞ்சி உடஞ்சி போகும். அல்லது பிரிக்ஸ் கேம் என்று விளாடுறான், அல்லது யாரையாவது கொல்ற மாதிரி, கொலை செய்கிற மாதிரி, துப்பாக்கியை வச்சு சுடுற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறான். உள்ளம் எந்த அளவுக்கு ஒரு பைத்தியமாகுது தெரியுமா? எவ்வளோ மோசமான நிலையை அடையுது தெரியுமா? இதே நிலையில் அவன் வாழ்க்கை பூரா இருந்துட்டு அவனோட குழந்தையும் இப்படி தான் இருக்கும். இவன்ட ஜெனட்டிக்ஸ் தான் அவனோட குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவன்ட ஜெனட்டிக்ஸில் அவன்ட அந்த மரபணுக்களில் வரக்கூடிய அந்த பரம்பரை காரணமாக அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? இவனையாவது பார்த்தா சந்தேக பார்வையிலே பார்க்குற மாதிரி இருப்பான். சிலவங்க சந்தேக பேர்வழிகளாக இருப்பான், என்னென்று கேட்டால் அவன் அப்போ அதை விட சந்தேகமாக இருக்கும். அதெல்லாம் ஜெனட்டிக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. யோசனையோடு இருக்கணுமா இல்லையா? உள்ளம் அப்படியே அமைதியாக இருக்க வேண்டும். அப்போ எந்த நேரம் கேம்ஸில் இருக்கிறான், இது இவனுக்கு பயனளிக்குதா? பயனளிக்கவில்லை, அவனோட வாழ்க்கையை நாசமாக்குது. பெண்களை எடுத்துக்கொண்டால் டிவி பார்ப்பாங்க, சீரியலில் இருப்பாங்க, அதுவே தான் வேலை.
டிவிலையும் பார்ப்பாங்க, யூடியூப்லையும் பார்க்குறத சமரி பண்ணி போடுவான் சில பேர். அவன் வந்து இந்த யூடியூப் கிறுக்கங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கண்டென்ட் கிடைக்கிறதுன்றா எதையும் பண்ணுவாங்க. இந்த கண்டென்ட் தான் தேவை, எது பயனுள்ளது எது பயனளிக்காதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. விவர்ஸ் போகணும், அதிகமாக லாபம் ஈட்டணும், இதை மட்டும்தான் அவன் கருத்தில் கொள்வான். கண்டதையும் போடுவான், அவன் தான் கிறுக்கு பிடிச்சி கண்டதையும் போடுறான்டா, பார்க்குறவன் கண்டதையும் பார்க்குறானே. அதிகமான நேரங்கள் இந்த சோசியல் மீடியாவில் அவசியமற்றவைகளுக்காக நாங்கள் செலவிடுகிறோமா? இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களோட ஸ்க்ரீன் பிளே டைமை பாருங்கள், எத்தனை நேரத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறீங்க, ஸ்க்ரீனுக்குன்ற ஒரு டைம் இருக்குது தானே, அதை பார்க்கலாம். இவ்வளோ ஒரு நாளைக்கு 2-3 மணித்தியாலும் 5 மணித்தியாலெல்லாம் இருக்கிறவன் நினைக்கிறான், அவன் ஸ்க்ரீன் ஒன்றும் ஆகுது 5 மணித்தியாலம் ஸ்மார்ட் ஃபோனில். இந்த 5 மணித்தியாலத்தில் அவன் அடைந்த பயன் என்ன? ஒரு அறிவை பெற்றிருப்பானா? ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டலை பெற்றிருப்பானா? இறைவனுடைய சிந்தனையை பெற்றிருப்பானா? நபிகளாருடைய ஒரு வழிகாட்டலை பெற்றிருப்பானா? ஒரு இறையச்சத்துக்கான அம்சத்தை பெற்றிருப்பானா? குறைந்தபட்சம் அவனுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிகாட்டல் இருக்குமா? எதுவுமே இருக்காது. தள்ளிட்டு போறான், எதையோ பார்க்கிறான், எதுவுமே தலையில் நிற்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த டிஜிட்டல்ல வரக்கூடியது இருக்குது தானே, இது காலத்தில் மங்கிரும், காலப்போக்கில் ஞாபகத்தில் இருந்து போயிரும். அது ஒரு நிழல் உலகம், ஷெடோ வேர்ல்ட், நிழல் உலகம். நிழல் உலகத்தில் தரக்கூடிய, நீங்கள் பெறக்கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலப்போக்கில் என்ன செஞ்சிடும், உங்களுடைய ஞாபகத்திலிருந்து அது அப்படி மறக்கடிக்கப்பட்டு விடும். எது நிஜ உலகத்தில் இருக்கு தெரியுமா? நீங்கள் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள், நீங்கள் படிக்கக்கூடிய பத்திரிகைகள், நீங்கள் ஏதோ ஒரு புத்தக வடிவத்தில் பிசிக்கலாக டச் பண்ணி நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா அதுதான் காலாகாலத்துக்கு உங்களோட உள்ளத்துல என்ன செய்யும், வந்து சேரும். அதான் அந்த காலத்துல பிடிக்கிறதுக்கு ஒன்று இல்லை இல்லைண்டா, மனசுல வந்து மனனம் செய்து கொள்வார்கள், அது நிற்கும், காலாகாலத்துக்கு நிற்கும். அப்படிப்பட்ட உண்டாக நாங்கள் எதையாவது பயன்படுத்துறோமா? குர்ஆன் ஓதுறோமா? ஓதி அதனுடைய ஓசையை காதில் எடுத்து அதை மரணம் செய்யக்கூடிய ஒரு முயற்சி இருக்குதா? ஏன் ஹாஃபில்கள் வந்து மதரசாவில் போனால் தான் குர்ஆனை மரணம் செய்யலாமா? அல்லாஹ்வுத்தால குர்ஆனை லேசாக்கி வச்சிருக்கிற, மரணம் செய்வதற்கு லேசாக இருக்கிறது. அந்த குர்ஆனை மரணம் செய்வதற்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு ஒரு கொள்கையாக, என்னுடைய அம்பிஷனாக, நான் என்னுடைய மரணத்துக்குள்ள குர்ஆனை ஹிஃபல் செஞ்சு மரணிக்க வேண்டும் என்று யாராவது எடுத்திருக்கிறீங்களா? ஹாஃபில்கள் மட்டும்தான் குர்ஆனை மரணம் செய்யணுமா? ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் குர்ஆன் அருளப்படலையா? அப்படி இருந்து ஒருவேளை நீங்க குர்ஆனை மரணம் செய்யாமல் மரணித்திருந்தால் கூட அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களை ஹாஃபிலாக மறுமையில் எழுப்ப கூடுமே. குர்ஆனை மரணம் செய்தவர்களுடைய பட்டியலில் உங்களையும் அல்ல, நீயத்துக்கு தானே கூலி. அப்ப அதுக்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுகிறோமா? இல்லை. மார்க்க புத்தகங்களை எப்பயாவது வாசிக்கிறோமா? எல்லாம் நெட்ல வர ஆர்டிகளை பார்க்கறான், நெட்ல வர ஆர்டிகளை பார்த்து நீங்க படிச்சு என்னத்தை கிழிச்சிங்க? ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி இது எந்த அத்தியாயத்தில் இருக்குதுன்னு கேட்டால் ஞாபகத்தில் சொல்ல இல்லாம உங்களுக்கு. ஒரு ஃபத்வா சொல்றீங்க, ஃபோனில் பார்க்குறீங்க, வீடியோவாக பார்க்குறீங்க, காதால் கேட்குறீங்க, உங்களுக்கு எப்பயாவது அதை கேள்வியாக ஒரு சகோதரர் முன்வைக்கின்ற நேரத்தில் உடனடியாக அந்த வீடியோ ரெஃபரன்ஸுக்கு போய் அந்த ஆதாரத்தை எடுத்து அது சபையில் முன்வைத்து அந்த மார்க்க செய்தியை நீங்கள் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? எங்கேயோ வீடியோ பார்த்தமா ஞாபகம் இருக்குது மறந்துருச்சு என்று சொல்வீர்களா? யோசித்து பாருங்கள். அவ புத்தகமாக நீங்கள் வாசிக்க மாட்டீங்களா? புகாரி மொழிபெயர்ப்பு இருக்குது வாசிக்க மாட்டீங்களா? இஸ்லாமிய மார்க்க புத்தகங்கள் பலவிதமான தலைப்புகளில் வந்திருக்குது, அதை வாசிக்க மாட்டீங்களா? இந்த டிஜிட்டல் என்ற பேரில் ஒரு நிழல் உலகத்தை நோக்கி உங்களை மூழ்கடிக்க வைக்கிறீர்களே, நிஜ உலகத்தை விட்டு நீங்கள் ஏன் விலகிச் செல்கிறீர்கள்? வீணான காரியம் வீணில் உங்களை ஈடுபடுத்த வைக்குது, நல்ல காரியங்கள் உங்களை அப்படியே அலட்சியம் செய்ய வைக்குது. யார்கிட்ட வேலை? சைத்தாண்ட வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நேமத்தானி மக்பூனுன், இரண்டு நேமத்துகள் இருக்கிறது, அதிகமான மக்கள் ஃபீஹிமா கசீரும் மினன்னாஸ், அதிகமான மக்கள் அதிலே பொடுபோக்காகவே இருக்கிறார்கள். அஸ்ஸஹத்து வல் ஃபரா, ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும். நீங்க ஹெல்தியா இருக்கிறீங்க, ரெஸ்டா இருக்கிறீங்க, இதை விட இரண்டு நேமத்துகள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆரோக்கியம் என்பது இறைவன் உங்களுக்கு தந்த ஒரு அருட்கொடை. உங்களுடைய உடல் சீராக இயங்குகிறது என்று சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது. அதிலே நீங்கள் மாற்றம் செய்யும் பொழுது நோய்வாய்ப்படுகிறீர்கள். ஓய்வு நேரம் அல்ல, ஓய்வு நேரத்தை உங்களுக்கு தரவில்லையா? 24 hours நீங்கள் பிஸியாக தான் இருக்கிறீங்களா? அதிகமான ஓய்வு நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஓய்வு இல்லாதவரை போன்ற ஒரு மனோநிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனசு என்ன சொல்றது? பிசி 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 பிசி, நிறைய வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. உங்களுடைய நேரத்தை, டைமை சரியாக நீங்கள் மேனேஜ் பண்ணவில்லை, சரியாக அதை முகாமைத்துவப்படுத்தவில்லை. அதனால பிஸியா நீங்கள் உங்களுக்கு தோன்றுகிறது. அந்த பிஸி தோற்றம் உங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்குது? தேவையான காரியங்களை கூட செய்ய விடாமல் ஆக்குது.
இப்ப ரமலான் வந்து கடந்து போயிருச்சு தானே, எத்தனை பேர் ரமலானுக்கு பிறகு குர்ஆன் ஓதுனீங்க, எத்தனை பேர் ரமலானுக்கு பிறகு மார்க்க சொற்பொழிவு கேட்டீங்க, எத்தனை பேர் ரமலானுக்கு பிறகு இரவு நேரத்தில் நின்று தொழுந்தீங்க, எத்தனை பேர் ரமலானுக்கு பிறகு இஸ்திஃபாரில் ஈடுபட்டீங்க, எத்தனை பேர் ரமலானுக்கு பிறகு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டீங்க, திக்ரில் ஈடுபட்டீங்க, இறைவனை நினைத்து கண்ணீர் வடித்தீர்கள். பிசி ரமலான்ல தனி ஈமான் வருது, ரமலானுக்கு பிறகு அது இறங்கி போகுது. ஏண்டா மனுஷன் நிலம் அப்படிதான் இருக்கும். நாங்கள் எங்களை என்ன செய்யணும், அதற்காக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு நாங்கள் நினைக்கணும், வீணில மூழ்காமல் பயனுள்ளதை நோக்கி நாங்கள் திரும்ப வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, இது போன்ற அருட்கொலைகளை பற்றி மறுமையில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். சும்மல்ல துஸ் அலுன்ன, அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம். நல்ல டைம் கிடைக்குதா, ஆரோக்கியமா இருக்குதா, இது போன்ற அருள்களை நாங்கள் சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறோம். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா, அதை தனியாக எல்லாம் கேட்பான். தொழாததற்குரிய கேள்வி இருக்கிறமாய், தொழுகை சம்பந்தமா கேள்வி இருக்கிறமாய், வணக்கங்கள் சம்பந்தமா கேள்வி இருக்கிறமாய், உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமா, அது ஒரு அருட்கொடைன்னு எல்லாம் சொல்லிட்டான். அருட்கொடைகள் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அருட்கொடையை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீங்கடா, உங்களோட ஆரோக்கியத்தை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், உங்களுடைய ஓய்வு நேரங்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். என்ன பதில் வைத்திருக்கிறோம், ஓய்வு நேரத்தில் அதிகமான வீணான காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டதை தவிர வேற எதையுமே பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, நம்முடைய சமூகத்துல ரசூலை வெறுத்த காரியங்கள் என்ன தெரியுமா, வக்கரிஹலக்கும் கீல வக்கால, என்னுடைய சமூகத்தில் நான் ரொம்ப வெறுத்தது என்ன தெரியுமா, வீணான பேச்சு, சொல்லப்பட்டுச்சு சொல்லப்பட்டுச்சுன்னு பேசுவான் பாருங்க. அப்படி ஒன்று சொல்லப்பட்டுச்சு, ஆதாரம் இருக்காது, ஏதோ ஒரு கதை கற்பனையாக பரப்பி விடுவான். இந்த சொல்லப்பட்டுச்சுன்னு பேசுறது இருக்குதே, சொல்லப்பட்டது தகவல் சரியா தெரியல, எங்கால வந்த சோர்ஸ் தெரியல, ஆதாரம் என்னன்னு தெரியல, அறிவிப்பாளர் யாருன்னு தெரியல, இது மார்க்கத்திலேயா இருந்தாலும் சரி உலகத்திலே இருந்தாலும் சரி ஏதோ சொல்லப்பட்டுச்சுன்னு ஒரு பேச்சை பேசுவான். இது வீணான பேச்சு தானே, எங்க சொல்லப்பட்டுச்சு, யாரு சொன்னா, அதோட ஒத்தன்டிகேஷன் என்ன, ஒத்தன்டிகேஷன் உள்ள அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக தகவல் தொடர்புடைய நிலையில் ஒரு தகவலை பதிவு செய்ய வேண்டும். இல்லாம போற போக்குல போற பேச்சு இருக்குதே, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். வக்கால அதே மாதிரி அவர் சொன்னார் என்று சொல்வது, அவர் சொன்னார் என்று சொல்லுவான், எதுக்கும் பயனில்லாததாக இருக்கும். அந்த மாதிரி செய்திகளை வா கசரத்தி சுவால், அதிகமாக கேள்வி கேட்கறது தேவையில்லாமல் சிலவங்க இருப்பாங்க பாருங்க, எதை பார்த்தாலும் கேள்வியே கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அதிகமாக கேள்வி கேட்பது, வா இலாத்தல் மால், பொருளாதாரத்தை செல்வத்தை நீங்கள் வீணடிப்பது, இந்த விஷயங்களை பற்றி அல்லாஹு தஆலா மறுமையில் உங்களிடம் விசாரிப்பான். செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் செலவழிக்கலாம், குழு வசுரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், அல்லாஹ் சொல்லிட்டான், அனுமதியை தந்துட்டான். அடுத்த கேப் இருக்குது, அடுத்த சென்டென்ஸ், அடுத்த கான்டெக்ஸ்ட் என்னது, வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள், உண்ணுங்கள் பருகுங்கள். வீணென்று சொல்லக்கூடிய சில காரியங்கள் இருக்கும், அதற்காக உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பயன்படுத்தினால் செல்வத்தை வீணாக்குவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த ஒரு காரியம் என்பதனால மறுமையில் இந்த செல்வங்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுகின்ற நேரத்தில் அது பற்றியும் உங்களுக்கு கேள்வி வரும். எது வீணான செல்வம், எது பயனுள்ள செல்வமாக இருப்பது என்பது உங்கள் உங்களுடைய தேவைகளை பொறுத்து அமையும், உங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஹஜ்ஜுக்காக 15 லட்சம் தேவையில்லாம விலைவாசி ஏத்தி டிக்கெட் எல்லாம் கூட்ட 15-20 லட்சம் என்றான், அதுக்கு 20 லட்சம் செலவழிக்கிறது வீண்ல வராது. இதே நேரத்தில் நீங்க உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்காக, ஒரு திருமணத்துக்காக, உங்களோட பகட்டை வெளிப்படுத்துறதுக்காக, உங்களோட சக்தியை மக்களுக்கு காட்டுறதுக்காக, நீங்களும் லிஸ்ட் இருக்கிற ஒரு ஆள் தான் என்றது மக்களுக்கு சொல்றதுக்காக கோடான கோடிகளை செலவழிக்கிறீங்களே, இது வீண்ல வந்து நின்றும். அல்லது நீங்க லட்சங்களை செலவழிக்கிறீங்களே, இது வீண்ல வந்து நின்றும். ஏழை மக்களுக்கு உணவு கொடுங்க, பசித்தவங்களுக்கு உணவளிங்க, அதுக்கு 1 கோடி ரூபாய் உங்களோட பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குங்க, அது வீண்ல வருமா, வராது. நீ உனக்காக வேண்டி செலவழிக்கிறன்ற பேர்ல, உன்னோட குடும்பத்தை வந்து கெட் டுகெதர் பண்றன்ற பேர்ல அல்லாஹ் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்லிட்டான் என்று சொல்லி தாறுமாறா எந்த ஒரு பயனும் இல்லாத விதத்தில் அந்த காசை செலவழித்தால் அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான். அந்த வீணான செலவை, வீணான அந்த விரயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமையிலே விசாரிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். எந்த அளவுக்கு இதில் கவனமாக இருக்கணும் என்று பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜும்மால இருக்கிறாங்க. ஜும்மால இருக்கும்போது வாகன கூட்டம்னு வருது, வணிக கூட்டம், அவங்க வந்து உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த காலத்தில் உணவுப் பொருட்கள் வெளியூர்கள்லேருந்து எடுத்து வர்றதுன்றது பெரிய விஷயம். இந்த காலத்தில் கூட வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒரு பெட்டி போட்டாண்டா என்ன இருக்கும் என்று யோசனையோடு இருக்கிறான். வெளிநாட்டு சாப்பாடு வரப்போகுது, ஆனால் எல்லாமே கடையில் கிடைக்கும், பெட்டால் கிடைக்கும், எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கும்,
அந்த காலத்துல அப்படியா வெளியூர்ல இருந்து ஒரு ஊருக்கு உணவு பொருள் எடுத்து வந்தா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்ப்பாங்க ஏண்டா ரெண்டு மூணு நாளைக்கு உணவு சேமிச்சு வைப்பதற்கோ அல்லது ஒரு மாசத்துக்கு ஏதாவது இறச்சி கிறச்சி பிடிச்சி வைப்பதற்கோ வழி இருக்குதான்னு தேடுவாங்க அப்படிப்பட்ட நிலையில ஒரு வணிக கூட்டம் வருகிறது அவர்கள் வியாபார பொருட்களுடன் உணவு பொருட்களுடன் வருகிறார்கள் வந்த உடனே ரசூல ஜும்மா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் ஜும்மால கலந்து கொண்டு அந்த ஹதீஸ்ல சொல்லப்படல ஆனா அந்த வணிக கூட்டம் வந்த உடனே இது அக்பலத் வேறுன் தஹ்மிலு தாமன் ஒரு கூட்டம் உணவுப் பொருட்களை எடுத்து வந்தது ஃபல்தஃபது இலைஹா அத்தாமா பக்கியமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா இஸ்னா அசர ரஜுலன் ரசூல்லாவிடம் 12 பேர் தான் மீதம் இருக்கின்ற அளவிற்கு மற்ற அனைவரும் அந்த உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக சென்று விட்டார்கள் அப்ப குர்ஆன் வசனம் வருது வைதா ரவு திஜாரத்தன் அவ் லஹுவன் இன்ஃபல்லு இலைஹா வதரகூக காயிமா அவர்கள் வியாபாரத்தை கண்டாலோ வீணானதை கண்டாலோ உம்மை நிற்கும் நிலையில் விட்டுவிட்டு அதனை நோக்கி செல்கிறார்கள் அல்ல கவனிங்க அந்த காலத்துல உணவு பற்றாக்குறையான நேரத்துல ரசூல்லா ஜும்மா நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது உணவு பொருட்களுடன் ஒரு கூட்டம் வருகிறது அவங்க வந்து இந்த ஜும்மா நேரத்தை தாண்டினா அவங்க மிஸ் ஆகிரும் என்ற காரணத்தினால ரசூல்லாவுடைய ஜும்மால ரசூல்லா மிம்பர்ல நிற்க சஹாபாக்கள் ஒரு சாரர் அப்படியே எழும்பி ஓடுறாங்க உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக ரசூல்லாட ஜும்மால 12 பேர் தான் மீதம் இருக்கிறார்கள் இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் வைதா ரஹௌ திஜாரத்தன் வியாபாரத்தை கண்டாலோ அவ் லஹுவன் வீணானவற்றை கண்டாலோ இன்ஃபல்லு இலைஹா அதனை நோக்கி செல்கிறார்கள் வத்தரகூக்க காயிமா உம்மை விட்டு விடுகிறார்கள் இது அந்த சஹாபாக்களுக்கு வீணான ஒன்றா தேவையான ஒன்று தானே வியாபாரம் தேவை உணவுப் பொருள் தேவை ஆனால் எப்படி பார்க்குறான் இந்த மார்க்கத்தில் இப்போ ஜும்மா சொற்பொழிவு நடக்குது ஜும்மா மிம்பரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வியாபாரம் தடுக்கப்பட்டிருக்குது சமையலோ சாப்பாடோ தடுக்கப்பட்ட நேரம் அது அந்த நேரத்தில் பேசுவதற்கே தடை உள்ளது அடுத்தவன் நீ பேசாத என்று சொன்னால அவன் ஜும்மா பாத்திலாகும் என்று சொன்ன நேரத்தில் நீங்க எப்படி உணவுக்காக போகலாம் எப்படி வியாபாரத்துக்காக போகலாம் அது வீணான காரியம் என்று அல்லாஹ் சொல்றதா இருந்தா நம்மட வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க நாங்க எத்தனை வீணான காரியங்களுக்கு போறோம் இந்த மாதிரி தடுக்கப்பட்ட நேரத்திலேயா போறோம் அவங்க தேவைக்குதான் போனாங்க சஹாபாக்கள் தேவைக்குதான் போனாங்க அவர்கள் அவ்வாறு உணவுக்காக செல்வதை யாரும் குறை சொல்ல முடியாது ஆனால் ஏன் குறை சொல்லப்படுது அந்த நேரம் எத்தகைய நேரம் ஜும்மா நேரம் ஜும்மா நேரத்தில் வியாபாரம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது தடை செய்யப்பட்ட காரியத்திற்கு நீங்கள் செல்வீர்களா அந்த நேரத்தில் உங்களால் செல்ல முடியுமா அது வீணான காரியம் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வீணான காரியம் நடக்குது அதற்கு தாராளமாக சென்று கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு எப்படி கண்டனத்தை தருவான்னு பாருங்க இதை சிந்திக்கிறதுக்கு இந்த செய்தி போதாதா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த வீணான காரியங்களில் நாங்கள் ஈடுபடுறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க எப்படி என்று சொன்னால் நுஹீனா அனி தக்கல்லுஃபி நாங்கள் வீண் சிரமம் எடுத்துக்கொள்வதை ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் வீணாக நாங்கள் சிரமப்பட்டவும் கூடாது வீண் சிரமம் எடுத்துக்கொள்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று வருது ஒரே விஷயத்தை சிரமமாகவும் செய்யலாம் லேசாகவும் செய்யலாம் என்று இருந்தால் எந்த வழியை தெரிவு செய்யணும் லேசான வழியை தான் தெரிவு செய்யணும் வீணாக சிரமப்படவும் வேணாண்டி இஸ்லாம் நீங்கள் சிரமப்படுற இரவு தொழணும் நீங்கள் இரவில் தொழுகிறதுக்கு இஸ்லாம் வழிகாட்டு இருக்குதா இல்லையா உங்களுக்கு சுண்ணத்தாக 11 ரக்காத் அல்லது 13 ரக்காத்துன்னு சொல்லப்பட்டிக்குது ஆனால் சில பெரியார்கள் என்ன பண்ணுறாங்க 1000 ரக்காத் நின்று தொழுதுதான் வருது சொல்கிறாங்க அதை நம்புகிறாங்க இது வீணான சிரமமாக இல்லையா யார் சொன்னால் அஃபியல் தொழலாம் இறைவனை நெருங்கலாம் அதுக்கு எண்ணிக்கை வரையறை இல்லை ஆனால் இதுக்கு வீணாக நீங்கள் சிரமப்படணுமா நீங்கள் வீணாக கஷ்டப்படணுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் நோன்பு நோற்றார்கள் 3 நாட்கள் ஒரு நாள் சஹரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு பிடிக்க ஆரம்பித்தா 3வது நாள் மஹ்ரிபுக்கு தான் நோம்பு திறப்பாங்க தொடர் நோன்பு இந்த விசால் நோம்பை சஹாபாக்களும் தொடர பார்க்குறாங்க பிடிக்க பார்க்குறாங்க இந்த வீண் சிரமம் உங்களுக்கு எதுக்கு இறைவன் புறத்திலிருந்து நான் உணவளிக்கப்படுகின்றேன் எனக்கு ரிசுக்கு வழங்கப்படுகிறது உங்களுக்கு கிடைக்குமா இது தேவையில்லாத காரியம் வீணாக சிரமப்படாதீங்க கஷ்டமாக எதையுமே செய்யக்கூடாது அல்லாட பாதை என்று ஒன்று வருது அந்த அல்லாட பாதை என்பது சிரமமாக்கி கொள்ளணுமா நாங்கள் அல்லாட பாதையில் சிரமம் என்று ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்தினானா நான் அழுக்கான ஆடைகளோடு அப்படியே வந்து தலை வந்து படர்ந்த நிலையில்
நான் வந்து ரொம்ப அலங்கோலமாக ரொம்ப கஷ்டமாக காட்டி நான் ஒரு வியாபாரி நான் ஒரு மிஸ்கீன் என்ற மாதிரி ஒரு நிலையை என்னை காட்டி கொண்டு என்னை வருத்தி கொண்டு இந்த இஸ்லாத்துல நெருங்குமாறு இஸ்லாம் சொல்லிச்சா சிரமப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கஷ்டத்தை வித்தா தனி விஷயம் ஆனா நீங்க சிரமம் இல்லாத ஒரு நல்ல லேசான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் இஸ்லாம் சொல்லி தருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இன்ன தீன யுஸ்ருன் இந்த மார்க்கம் லேசானது வலை யுசாத்தீன் அஹதுன் இல்லா கலபஹு இந்த மார்க்கத்தை யாராவது சிரமமாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்தால் அது அவர்களை மிகைத்து விடும் ஃபசத்திது நடுநிலையாக இருங்கள் நடுநிலையை கடைபிடிங்க ரொம்ப ஓவரா போயிடாதீங்க வரம்பு மீறிடாதீங்க அதுக்காக நடுநிலை என்றா இருக்கிறது செய்யாம இருக்கிறது நடுநிலை அல்ல இருக்கிறத செய்யணும் அதுல அளவு மீறக்கூடாது இல்லாதது செய்யக்கூடாது அது நடுநிலை அல்ல அடுத்தவன் முகஸ்துதிக்காக காரியம் செய்யக்கூடாது அது நடுநிலை அல்ல இருக்கிறத உள்ளத உள்ளபடி செயல்படுத்தணும் அந்த உள்ளதுல கஷ்டம் என்று ஏற்படுத்தி கொள்ளணுமா ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க வக்காரிபு நீங்கள் உங்களுக்கு எது அழகாக செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடியுங்கள் இயன்றவற்றை கடைபிடுங்கள் அபுசிரு நீங்கள் நற்செய்திகளை மக்களுக்கு சூழுங்கள் வஸ்தயீனு பில் அதுவத்தி வர்ரஹுத்தி வசையும் மின துல்ஜா உங்களுக்கு காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரமும் இறைவனை நினைப்பதற்காக ஒதுக்குங்கள் மார்க்கம் என்ற பெயரில் அப்படியே நீங்க காட்டுக்கு போய் தனிமையில இருந்து ஒரு கல்வத்தான நிலை உங்களுக்கு தேவை கிடையாது உணவு உண்ணாமல் எந்த ஒரு பானமும் இல்லாமல் நான் அல்லாஹ்வுக்காக என்ன கல்வத்துல ஈடுபடுத்தி கொள்றேன் ஆன்மீகத்துல பேர்ல நான் என்ன வந்து சிரமப்படுத்திக் கொள்ள போறேன் மார்க்கம் உங்களுக்கு சொல்லவில்லை அதுவும் வீணான காரியமாக இஸ்லாம் பார்க்குது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான் நீங்க வந்து பாத்திலை செய்ய விரும்புகிறீர்களா பாத்திலை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களா அல்லாஹ் கேட்கிறான் எப்படி கேட்கிறான்னு பாருங்க வல்லதீன ஆமனு பில் பாத்திலி வக்கஃபரு பில்லாஹி உலாயி கௌமுல் ஹாசிரூன் யாரு பாத்திலை நம்பி அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ உலாயி கௌமுல் ஹாசிரூன் அவர்கள் தான் நஷ்டவாளிகள் பாத்தில வீணானதை நம்பி செயல்படாதீங்க உங்களோட நம்பிக்கையிலும் வீணானது இருக்கக்கூடாது உங்களுடைய செயல்லையும் வீணானது இருக்கக்கூடாது இன்னொரு வசனத்துல அஃபவில் பாத்திலி யுமினூன வபி நிஅமத்தல்லாஹி யக்ஃபுரூன் பாத்திலான வீணான காரியங்களை நீங்கள் நம்புகிறீர்களே அல்லாஹ்வுடைய நியமத்துகளை மறுக்கிறீர்களே இது உங்களுக்கு தேவையான அல்லாஹ் கேட்கிறான் நியமத்துகளை மறுக்காதீர்கள் பாத்திலை நீங்கள் செயல்படுத்தாதீர்கள் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய அமல்களிலும் சரி உங்களுடைய நம்பிக்கையிலும் சரி வீணான இந்த காரியத்தையும் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் தடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இறுதியாக சரி அப்படி நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செஞ்சா என்னான்னு கேட்டா அதுக்கு நரகந்தம் பரிசு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கறதெல்லாம் கிடையாது இஸ்லாம் டிரெக்டா சொல்லுது பொய்யர்களுக்கு மறுமையிலே கேடு உண்டாகும் அல்லதீன் அவர்கள் வீணானதில் மூழ்கி கிடந்தார்கள் வீணான காரியத்தில் யார் மூழ்கி கிடக்கிறீர்களோ மறுமையிலே உங்களுக்கு கேடு உண்டாகும் என்று இஸ்லாம் கடுமையான ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனா சொர்க்கத்துல வீணான எதுவுமே இருக்காது லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் வலா கிதாபா அங்க எந்த வீணான சொல்லையும் அவர்கள் செவியுற மாட்டார்கள் எந்த ஒரு பொய்யையும் செவியுற மாட்டார்கள் இல்லா கீலன் சலாமன் சலாமா அங்க கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா சலாம் பீஸ் அமைதி பீஸ் என்ன துண்டு இல்ல அமைதி உண்டாகட்டும் அமைதி உண்டாகட்டும் சலாம் உண்டாகட்டும் நிம்மதி உண்டாகட்டும் இந்த நிம்மதி நிம்மதி என்ற வார்த்தை தான் சொர்க்கத்துல கேட்டுக்கொண்டே இருக்குமே தவிர அங்க வீணான காரியத்துக்கு வீணான பேச்சுக்கு இடமே கிடையாது என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துல இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையெல்லாம் தந்துட்டு அதுல வீண் இல்லைன்றான் அப்ப நாங்க சொர்க்கத்துல செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எங்களை மகிழ்ச்சி அளிக்க செய்யும் ஆனா வீணானதா இருக்கக்கூடாது உதாரணமா சொல்றதா இருந்தா நாங்க அங்க குடிப்போம் குடிப்போம் தானே மதுபானங்கள் எல்லாம் தருவான் ரஹீக்கும் மஹ்தூம் எல்லாம் தருவான் முத்திரையிடப்பட்ட மதுபானங்கள் நமக்கு கிடைக்கும் கஸ்தூரி தான் முத்திரையாக இருக்கும் அப்படியே அந்த பொட்டலை உடைச்சி அப்படியே ஊத்தி இங்க உள்ள ஊத்துவான் பாருங்க கீழே கொட்டாம அந்த மாதிரி ஊத்தி ஷேர் பண்ணி கூளைகளை வைத்து சியர்ஸ் பண்ணி குடிப்போம் இங்க குடிச்சா காணல அங்க குடிச்சா மெத்தையில இங்க குடிச்சா காணுக்குள்ள இருப்ப அப்படி ஆடி ஆடி அவங்க வமையும் விளங்காது தக்குணையும் விளங்காது வடக்கும் விளங்காது தெற்கும் விளங்காது கீழே விழுந்துருவான் அங்க மிதங்கி கொண்டு எப்படி மிதக்கும் கட்டில மிதப்போம் சுய நினைவோடு இருப்போம் மதுபானத்தின் சுவையையும் நாங்கள் அறிந்து கொள்வோம் இதுதான் சொர்க்கம் இந்த சொர்க்கத்துக்கு செல்லணுமெண்டா வீணான காரியங்களை விட்டு நாங்கள் விலக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எது வீணான காரியம் என்று நாம தான் பார்க்கணும் அட்வைஸ் பண்றதுனால உங்களுக்கு விளங்காது நீங்களே பட்டியல் போடுங்க இது நல்ல காரியம் நான் ஒரு நாளைக்கு செய்கிற நல்ல காரியம் நான் ஒரு நாளைக்கு செய்கிற கெட்ட காரியம் வீணான காரியம்
இது ஒவ்வொன்றா என்னுடைய வாழ்க்கையில குறைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு செல்ஃப் கெல்க் இவாலுவேஷன் ஒன்றை பண்ணி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து சரி செஞ்சு கொள்வீங்கடா இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மாற முடியும். அப்போ தான் நாங்கள் ரமலானை கடந்து வந்ததுலேயே அர்த்தம் இருக்கும். அது தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவான.